நீங்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துபவர் என்றால் நிச்சயம் இந்த முகத்தை பார்த்திருப்பீர்கள். நம் மண்ணுக்கும் அந்த முகத்துக்கும் துளியும் சம்பந்தமில்லை என்றாலும் மனதில் அழுந்த பதிந்த முகமது. ஏனென்றால் அவரது உடல் மொழி அப்படி. எதை செய்தாலும் ரசிக்க வைக்கும் வல்லமை கொண்ட உடல் மொழி எல்லோருக்கும் வாய்த்து விடாது. உலக அளவில் பல சிறந்த நடிகர்களின் நடிப்பை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர்கள் பேசும் மொழியும் புரிய வேண்டியிருக்கும். ஆனால் இனம் கடந்து மொழி கடந்து ஒருவர் தான் வெளிப்படுத்தும் அனைத்து உடல் மொழியையும் ரசிக்க வைக்கிறார் என்றால் அது ஒசிட்டா ஐஹீமாக மட்டும்தான் இருப்பார். ஆம், நம் ஊர் வடிவேலுவுக்கு அடுத்தபடியாக மீம் மெட்டீரியல் என்றால் அது ஒசிட்டாவின் முகம்தான். 1982 பிப்ரவரி மாதம் 20 நைஜீரியாவின் இமோ மாநிலத்தில் உள்ள மபாய்டோலி நகரில் ஹெப்ரம் ஐஹீம் அகஸ்டின் ஐஹீம் தம்பதிக்கு 5 பிள்ளைகளில் ஒருவராக பிறந்தார் ஒசிட்டா. ஒசிட்டாவுக்கு பிறவியிலேயே உடல் வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருந்தது. உடலில்தான் குறையே தவிர மனதளவில் உற்சாகமான ஒருவராகவே இருந்தார். பெற்றோரின் தொழில் காரணமாக பக்கத்து மாநிலமான அபியாவுக்கு இடம்பெற நேரிட்டது. ஒசிட்டா வளர்ந்தது, பள்ளியில் சேர்ந்து படித்தது என எல்லாம் அபியாவில்தான். ஒசிட்டாவுக்கு சிறு வயதிலிருந்தே நடிப்பின் மீதும் சினிமாவின் மீதும் காதல். நாம் தேர்வு செய்யும் படிப்பு அதற்கேற்றதாக இருக்க வேண்டும் என்ற தெளிவான திட்டமிடல் ஒசிட்டாவிடம் இருந்தது. அதனால் தன் பள்ளி படிப்புக்கு பிறகு மாஸ் கம்யூனிகேஷன் தேர்வு செய்து படிக்க முடிவு செய்தார். இதற்காக பக்கத்து மாநிலமான லாகோஸுக்கு இடம்பெயர்ந்தார் ஒசிட்டா. அங்குள்ள லாகோஸ் மாநில பல்கலைக்கழகத்தில் தான் விருப்பப்பட்ட மாஸ் கம்யூனிகேஷன் பிரிவில் பட்டம் பெற்றார். சினிமாவில் வாய்ப்பு தேடி அலைந்த ஒசிட்டாவுக்கு முதலில் கிடைத்தது என்னவோ சிறுவன் வேடம்தான். ஆம், 2003 வெளியான ஒக்வு நா உகா என்னும் அந்த நகைச்சுவை திரைப்படத்தில் ஒசிட்டா ஐஹீமுக்கு சிறுவன் வேடம் கிட்டியது. ஒரு 18 வாலிபன் சிறுவனாக நடிப்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. உடல்தான் வளர்ச்சி அடையவில்லையே தவிர மனதளவிலும் செயலளவிலும் ஒசிட்டா வளர்ச்சி பெற்றவராகவே இருந்தார். இருப்பினும் கடின உழைப்பாலும் தன் உடல் மொழியாலும் தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடிவெடுத்தார். அதை வெற்றிகரமாக செய்து முடித்தார். அதற்கடுத்து அகாகம் என்னும் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஒசிட்டா தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை தவறவிடவே இல்லை. இந்த 2 படங்களில் அவர் பெற்ற கவனமும் பாராட்டும் அடுத்த ஆண்டே சுமார் 18 படங்களில் நடிக்கும் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தது. 2003 ஒசிட்டா ஐஹீமும் தன்னை போலவே இன்னொரு உடல் வளர்ச்சி குன்றிய நடிகரான ஷினடு ஐகிடிசும் இணைந்து சேட்டை செய்யும் சிறுவனாக நடித்த படம்தான் அகினா உக்வா. இந்த படம் நைஜீரியாவில் சூப்பர் டூப்பர் ஹிட். இன்று நாம் சமூக வலைதளங்களில் மீம்களாக காணும் ஒசிட்டாவின் பெரும்பாலான போட்டோக்களும் வீடியோக்களும் இந்த படத்தில் நடிக்கப்பட்ட காட்சிகள் தான் என்பதையும் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். இந்த படத்தில் ஒசிட்டாவின் பெயர் பாவ் பாவ். உண்மையான பெயர் என்னவென்று தெரியாத ஒசிட்டாவின் ரசிகர்கள் அவரை பாவ் பாவ் என்று அழைக்கத் தொடங்கினர். இந்த படத்துக்கு பிறகும் அவரது உருவம் காரணமாக தொடர்ந்து சிறுவனாக நடிக்கும் வாய்ப்பு மட்டுமே கிடைத்தது. ஒசிட்டா சோர்ந்து விடவில்லை. எப்படிப்பட்ட படமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட கதாபாத்திரமாக இருந்தாலும் சிறப்பாக செய்து முடிக்கும் ஒசிட்டா தான் ஒரு நகைச்சுவை நடிகர் மட்டுமல்ல, என்னால் எதையும் நடிக்க முடியும் என்று நிரூபித்து காட்டினார். தொடக்கத்தில் நகைச்சுவை நடிகராகவே பிரபலமடைந்தாலும் பின்னாளில் குணச்சித்திர கதாபாத்திரங்களும் ஒசிட்டாவுக்கு அமைந்தன. காமெடி மட்டுமின்றி சீரியஸாகவும் தன்னால் நடிக்க முடியும் என்று நைஜீரிய சினிமா உலகத்துக்கு உணர்த்திய ஒசிட்டாவுக்கு ஆப்பிரிக்காவின் ஆஸ்கர் என்று அழைக்கப்படும் ஆப்பிரிக்கன் மூவி அகாடமி அவார்ட் சார்பாக வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கிய போது அவருக்கு வயது 25 தான் என்றால் நம்புவதற்கு கடினமாகத்தான் இருக்கும். நடிப்பில் தனக்கென்று தனி முத்திரையை பதித்த ஒசிட்டா நைஜீரியாவின் மோஸ்ட் வாண்டட் ஆக்டர் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறார். இவருக்கு 2011 நைஜீரியாவின் உயரிய விருதாக கருதப்படும் தேசிய விருது வழங்கப்பட்டது. இந்த விருது எல்லா திரைக்கலைஞர்களுக்கும் கிடைத்து விடாது. நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் கலைஞர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் விருது இது. அதன் பிறகு 2014 ஆப்பிரிக்கா மேஜிக் வியூவர்களின் சாய்ஸ் விருது ஒசிட்டாவுக்கு வழங்கப்பட்டது. 150 மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள ஒசிட்டா தனக்கு கிடைத்த வருமானத்தை பிற தொழில்களில் முதலீடு செய்வதையும் வழக்கமாக கொண்டிருக்கிறார். ஒசிட்டா பிறந்தது மட்டும்தான் இமோ மாநிலம். அதை தாண்டி பள்ளி கல்லூரி எல்லாம் வெவ்வேறு மாநிலங்களில்தான். ஆனால் தன் சொந்த மாநிலத்தில் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை ஒசிட்டாவுக்கு நீண்ட நாட்களாக இருந்தது. அதை சாதிக்கும் விதமாக ஒரு ஆடம்பர வீட்டை கட்டியுள்ளார் ஒசிட்டா. அதன் மதிப்பு மட்டும் சுமார் 100 மில்லியன் டாலர்கள். வீட்டின் ஒவ்வொரு செங்கலையும் பார்த்து பார்த்து கட்டிய ஒசிட்டாவுக்கு
இந்த வீடு மனதிற்கு மிகவும் நெருக்கமானது. ஆடம்பர வீடு, சொகுசுக்கார், விலை உயர்ந்த பொருட்கள் என தான் ஆசைப்பட்ட அனைத்தையும் அடைந்துவிட்டார் ஓசிட்டா. ஆனால் அது குறித்து வெளியில் சொல்வதை விரும்புவதில்லை. யாராவது தொழில் குறித்து கேட்டால் நான் திட்டமிட்டது போலவே நன்றாக நடக்கிறது என்று சுருக்கமாக முடித்துக் கொள்வார். அதான் இவ்வளவு படங்களில் நடித்து விட்டோமே, பணமும் நிறைய இருக்கிறது, எனக்கு என்ன கவலை என்று இல்லாமல் அவரை போலவே இளம் வயதில் பல இன்னல்களுக்கு உள்ளான நைஜீரிய இளைஞர்களை ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒசிட்டாவுக்கு ஏற்பட்டது. சர்வதேச அளவில் கருப்பு இனத்தவருக்கு எதிரான கொடுமைகள் இன்னும் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கின்றன. இந்த சூழலை எதிர்கொள்ள முடியாமலும் தாழ்வு மனப்பான்மையாலும் தங்களது லட்சிய பயணத்தில் பாதியில் விட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை லட்சக்கணக்கில் இருக்கும். இந்த நிலை தொடரக்கூடாது என நினைத்தார் ஒசிட்டா. அதற்காக ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தினார். இன்ஸ்பயர்டு மூமெண்ட் ஆப்பிரிக்கா என்று அழைக்கப்படும் அந்த அமைப்பு சாதிக்க துடிக்கும் நைஜீரியர்களுக்கும் பிற ஆப்பிரிக்க நாடுகளின் இளைஞர்களுக்கும் வழிகாட்டும் அமைப்பாகவும் ஊக்குவிக்கும் அமைப்பாகவும் செயல்பட்டு வருகிறது. ஒசிட்டாவின் இந்த இயக்கத்தால் பலன் பெற்ற இளைஞர்கள் ஆயிரக்கணக்கானோர் தங்களால் ஆன பங்களிப்பை தொடர்ந்து செய்து வருகின்றனர். சாதாரண ஒருவரை சாதனையாளராக்கி பார்ப்பதை ஒருவித போதையாக கருதும் ஒசிட்டா இந்த அமைப்பு சார்பாக ஏற்பாடு செய்யப்படும் நிகழ்வுகள் மட்டுமின்றி தனிப்பட்ட முறையிலும் பல நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தி வருகிறார். ஒசிட்டாவின் வளர்ச்சி சாதாரணமானது அல்ல. அவர் சந்தித்த இன்னல்களும் அவமானங்களும் எதிர்கொண்ட சவால்களும் நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு மிக மிக அதிகம். இதையெல்லாம் எதிர்கொள்ளவும் தோல்வியால் துவண்டுவிடும் போது அதிலிருந்து மீண்டு வரவும் ஒசிட்டா தேர்வு செய்தது புத்தகங்களைத்தான். ஆம், அவர் பெரிதும் விரும்பி படைத்தது பிரபல எழுத்தாளர் திம்கா ஈக்வேயின் புத்தகங்களைத்தான். தனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது புத்தகங்கள் தான் என்பதை உணர்ந்த ஒசிட்டா அதே போல ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் என்று தீர்மானித்தார். இதற்காக 2 ஆண்டுகள் செலவழித்து இளைஞர்களுக்கு, குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கும் வகையில் இன்ஸ்பிரேஷன் 101 என்ற புத்தகத்தை எழுதினார். 2012 எழுத தொடங்கிய அந்த புத்தகம் 2014 ஒசிட்டாவின் சொந்த பதிப்பகம் மூலம் வெளியானது. மாற்றத்தை மாணவர்கள் மத்தியிலிருந்து தொடங்க வேண்டும் என்பதில் ஒசிட்டா தீர்மானமாக இருந்தார். இதற்காக பள்ளி மாணவர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்தும் வகையில் அவரது சொந்த மாநிலமான இமோவில் உள்ள அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் வினாடி வினா போட்டியை நடத்தி வருகிறார். மாணவர்கள் படிப்பதற்கு புத்தகங்கள் கொடுத்து அதிலிருந்து கேள்விகள் கேட்டு போட்டி நடத்தப்படும். அதில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசு தொகை வழங்கப்பட்டு ஊக்கம் அளிப்பதையும் வழக்கமாக கொண்ட ஒசிட்டாவுக்கு இதை தன் சொந்த மாநிலம் தாண்டி நாடு முழுவதும் விரிவுபடுத்த முடியவில்லையே என்ற குறையும் ஈர்க்கத்தான் செய்கிறது. ஒசிட்டாவும் அவரது நண்பரும் சக நடிகருமான ஷினடு ஐகிடிசுடன் சேர்ந்து தங்களது ஹிட் பட கேரக்டர் பெயரிலேயே அக்கியன் பாவ் பாவ் என்ற பெயரில் அறக்கட்டளை துவங்கி நடத்தி வருகின்றனர். இதன் மூலமாக ஏராளமான மாணவர்களும் இளைஞர்களும் பயன்பெற்று வருகின்றனர். ஆனால் இது குறித்து விளம்பரப்படுத்திக் கொள்ள இவர்களுக்கு விருப்பம் கிடையாது. நைஜீரியா எல்லா துறையிலும் வளர்ச்சி பெற வேண்டும், உலக அளவில் அங்கீகாரம் பெற வேண்டும். அதற்காக நான் கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன். நான் ஒரு நடிகனாக மட்டும் வாழ்ந்து முடிவதை விரும்பவில்லை. மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் நடிப்பை தாண்டி என்னால் முடிந்தவற்றை செய்து வருகிறேன். கடவுளின் துணை இருப்பதால் இவ்வளவு தூரம் வளர்ந்துள்ளேன். அதே கடவுள் மனது வைத்தால் எதிர்காலத்தில் அரசியல் மூலமாக மக்களுக்கு சேவை செய்யும் நல்ல தலைவனாக உருவெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்பார் ஒசிட்டா. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்னும் திருமந்திரத்துக்கு ஏற்ப வாழும் ஒசிட்டா இன்னும் பல உயரங்களை தொடுவார். அவர் கனவுகள் ஒரு நாள் அவர் வசப்படும். சினிமா அவருக்கு வசப்பட்டதைப் போல